குழந்தைகளுக்கு சமைக்க போகிறது என்னென்னா ஊளி மீன் குழம்பும் ஊளி மீன் பருவலும். இப்போ பண்ணுற சமையல் வந்து ஒரு சில்ட்ரன்ஸ் ஹோம்க்கு நாங்கள் கொடுக்குறோம். சில்ட்ரனோட ப்ளேஸ் எல்லாம் பிளர் பண்ணியிருக்கோம். எண்ட் ஆஃப் த வீடியோவில் இந்த ரீசன் என்னன்னு நீங்கள் தெரிஞ்சுக்குவீங்க. தானே தம்பி வீடியோ எடுக்கலாம். எங்க ஊர்ல ஒரு பழமை சொல்லுவாங்க, உள்ளதை வித்து ஊளி வாங்குன்னு. என்ன காரணம்னா இந்த ஊளி மீன்ல அவ்வளவு நன்மைகள் இருக்கு, சத்து இருக்கு. அதனால தான் இன்றைக்கி இந்த மீனை வந்து இந்த குழந்தைகளுக்கு சமையல் பண்ணுறதுக்காக வந்திருக்கும். இவங்க என்னுடைய சம்மந்தி, இந்த நல்ல விஷயத்துக்காக சேலத்துலேருந்து வந்திருக்காங்க. நாங்கள் ரெண்டு பேரும் சேர்ந்து தான் பண்ணுறோம். ருசியான மீன் குழம்புக்கு சின்ன வெங்காயம் உளிச்சல்லாம். இந்த வெள்ளைக்கூட மீன் குழம்புல சேர்க்கறதுனால நமக்கு ஜீரண சக்தி அதிகமாகும், உடம்புக்கு நல்லது, உடல் உள்ள கசிவுகளெல்லாம் வெளியெடுத்துரும். இது என் மருமக மீன் கிளீன் பண்ணிகிட்ருக்கு. இது ரெண்டாவது பையன், அவனும் மீன் கிளீன் பண்ணுறான். இது என் மருமகளுடைய தம்பி, அவனும் மீன் கிளீன் பண்ணுறான். தம்பி இங்கே பேர் வாய்க்குள்ள மீன். அந்த வடச்சட்டியை கொண்டு வந்து அதில் வைங்க, நான் அதுக்கப்புறம் வதக்கிடுறேன். இப்போ ஃபஸ்ட்டு உப்பு போடுறோம், கல் உப்பு. அடுத்து மஞ்சத்தூள் போடுறோம். பூண்டு தண்ணி அப்படியே எடுத்து பார்க்கணும். அப்படியே
சின்ன வெங்காயம் நல்லா வதங்கணும். தக்காளி வதங்கக்குள்ளேயே கல்லுப்பு போட்டு நல்லா வதங்கும். கொத்தமல்லி போட்டா இன்னும் டேஸ்ட். கொத்தமல்லி நிறைய இருக்குன்னு நினைக்காதீங்க, 50 பேத்துக்கு. நல்லா கொதிச்சிருச்சு, அரிசி போடலாம். இப்போ ஊளி மீன் குழம்புக்கு தேவையான கடலெண்ணெய் ஊத்துறேன். வெந்தி எடு. வெள்ளை போட்டு போடுறோம். தேவையான தக்காளி அளவு மஞ்சள் போடுறோம். வீட்டில் அரைச்ச மசால் பொடி மீன் குழம்பு, வீட்டில் அரைச்ச மிளகாய்த்தூள் பொடி, வதக்கின தக்காளி வெங்காயம் எல்லாம் இதில் தேவையான உப்பு, தேவையான உப்பு ரசம் செய்ய போகிறேன். ரசத்துக்கு தேவையான கடலை எண்ணெயை மது செட்டில் ஆட்டின கடலை கடுகுன்னு பதிவு சேர்க்குறேன். அதுக்கு பின்னாடி இதில் மிளகு, ஜீரகம், வெள்ளைப்பூடு, கருவேப்பிலை சேர்த்து நுணுக்கி வச்சுருக்கேன். நுணுக்கி வச்சதில் எண்ணெயில் போட்டு நல்லா வதக்கிடுறேன். புளி கரைசலும் தக்காளியும் தக்காளியும் கரைச்சி வச்சதை அப்படியே வச்சுருக்கிறேன். மீன் வறுக்கிறதுக்கு மிளகாத்தூள், இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, லெமன், குழம்பு இப்ப நல்லா கொதிச்சிருச்சு. இப்ப மீனை போட போறோம். புளி
ஊளி மீன் வறுக்கிறதுக்கு எண்ணெய் ஊற்றுறோம். இப்போ எண்ணெய் நல்லா காஞ்சிருச்சு. இந்த மசால் தடவுனதை எண்ணெயில் போட போகிறோம். ஆரம்பத்தில் ஒரு பழமொழி சொன்னார்ல அம்மா, அந்த பழமொழிக்கு இப்போ தாண்டா எனக்கு டேஸ்ட்டே தெரியுது என்னான்னு. அப்பா என்ன ஒரு அருமை! ஊளி மீன்னா ஊளி மீன் தான். எல்லாம் வாங்கி சாப்பிடுங்க, நல்லாயிருக்கும். நாங்கள் இப்போ மதுரையில் இருக்க ஒரு காப்பகத்துக்கு வந்திருக்கோம். இங்கே ஹெச்ஐவினால் பாதிக்கப்பட்ட குழந்தைகள் மற்றும் ஆதரவற்ற குழந்தைகள் இருக்காங்க. நம்ம ஒரு ஆதரவற்ற குழந்தைகளுக்கு ஹெல்ப் பண்ணுறதுக்கு முன் வரோம், ஒரு முதியோர் இல்லத்துக்கு ஹெல்ப் பண்ணுறதுக்கு முன் வரோம். ஆனால் ஹெச்ஐவினால் பாதிக்கப்பட்ட குழந்தைகளுக்கு நம்ம ஹெல்ப் பண்ணுறதுக்கு யார் முன் வர மாட்டோம். அதை மாற்றி அமைக்கிறதுக்காக நாங்கள் ஆல் ஓவர் தமிழ்நாட்டு ஒவ்வொரு கேம்புக்கும் நாங்கள் போய் அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறதுக்கு முன் வந்திருக்கோம். நாங்கள் குடும்பத்தோடு இதை செஞ்சுக்கிட்டு இருக்கோம். எங்களை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். எங்களோட ஜேர்னிக்கு நீங்கள் குத்துணையே நில்லுங்க. நன்றி. நம்ம வீட்டு குக்கிங் சேனல் உங்கள் எல்லோருக்கும் எங்களது வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறோம். எங்களது நிறுவனத்தின் பெயர் இந்த அண்ணா நட காப்பகம். எங்கள் கல்வியும் கல்லூரி மற்றும் படிப்பை நாங்கள் கொடுத்து கொண்டிருக்கின்றோம். இந்த நேரத்திலே இந்த இடத்திலே வந்து எங்களுக்காக உணவை சமைத்து இன்றைய நாளிலே எங்கள் குழந்தைகளை மகிழ்ச்சி படுத்தினதுக்காக உங்கள் எல்லோருக்கும் எங்களது மனமார்ந்த நன்றிகள். மேலும் எங்களுடைய இல்லத்தின் தேவைகளை நாங்கள் உங்களிடம் சமர்ப்பிக்கின்றோம். பிள்ளைகள் கல்வி பயில்கின்றார்கள், கல்லூரி பயில்கின்றார்கள் மற்றும் இதர தேவைகளை நாங்கள் உங்களிடம் சமர்ப்பிக்கின்றோம். எச்ஐவினால் பாதிக்கப்பட்ட பிள்ளைகள் இருக்கின்றார்கள் மற்றும் பிற பிள்ளைகளும் அவர்களோடு இணைந்து இந்த காப்பகத்திலே தங்கி அவருடைய பள்ளி படிப்பையும் கல்வி கல்லூரி படிப்பையும் செய்து கொண்டிருக்கின்றார்கள் என்பதை தெரிவித்துக் கொள்கின்றோம். இன்றைய மீன் குழம்பு சமையல் நல்லபடியாக முடிஞ்சது. இதில் ஆரம்பத்தில் சொன்னால் குழந்தைகளுடைய முகத்தை நாங்கள் காட்டலை. என்ன காரணம்னா, இதில் 10க்கு மேற்பட்டோர் வந்து செய்தி மற்றும் எய்ட்ஸ்னால் பாதிக்கப்பட்டிருக்காங்க. அதனால் தான் நாங்கள் உதவி பண்ணலான்ற முடிவுக்கு வந்தோம். இனியும் நீங்கள் வந்து எங்களுடைய சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காமல் ஆதரவு கொடுங்க, பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். இந்த சர்வீஸ் இங்கே மட்டும் இல்லாமல் நாங்கள் ஆல் ஓவர் தமிழ்நாடுக்கு இந்த சர்வீஸ் ஸ்டார்ட் பண்ணலான்னு இருக்கோம். ஸோ அதனால தான் வந்து நம்ம வீட்டு குக்கிங் சேனல் வந்து நாங்கள் இந்த நோக்கத்தில் தான் ஆரம்பிச்சிருக்கோம். ஸோ ப்ளீஸ் சப்போர்ட் அஸ் அண்ட் சப்ஸ்கிரைப் அண்ட் ப்ரெஸ் பெல் பட்டன் ஃபார் அஸ்.